Homer Premium Shirts. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. இதற்கிடையே தங்கராஜ் எங்க தங்கர் பச்சான் ஆனார்? மலைச்சரல் படத்தில் வந்து பேர் போடும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். என்னோடய அப்பா வந்து 85 இறக்குறாரு. அப்போ அவர் அப்போ தான் எனக்கு ரொம்ப என்னை வந்து ஒரு திரைப்பட கலைஞனாக வரணும்னு ரொம்ப விரும்பினவர் அப்பா. அவர் ஒரு அடிப்படையில் நல்ல நாட்டுப்புறவியல் கலைஞர், அவர் தெற்குத்து கலைஞர். அப்போ அப்பாவுடைய பேரை என் நண்பன் தான், இப்போ நான் சொன்னால் அகஸ்திய வாசகன், அவன் பேர் தர்மசீலன் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவன் பேர் பாண்டியன். அவன் தான் சொன்னான், டேய் இது அப்பா பேரை போட்டுக்கடா, எப்படிடா போடுறது அப்படின்னும்போது தங்கராஜ் பச்சான் இது நல்லா இல்லை, தங்கர் பச்சானே இது இருக்குடா, தங்கரே இருக்கட்டும்டா அப்படின்னா தங்கர் பச்சான்னு போட்டாச்சு, அவ்வளோதான். எல்லாம் நினச்சிருக்காங்க இது ஏதோ வெளிநாட்டுக்காரன், இது வடநாட்டுக்காரன் பேர் அப்படின்னு. பச்சான்றது தென்னார்காடு மாவட்டத்தில் நிறைய இடங்கள் அதே இருக்க கோயில், இது பச்சை வழியம்மன் தான். அது இப்போ சென்னையில் திருமல வயலில் இருக்குது. நிறையா பச்சை வழியம்மங்கிறது எங்களுடைய குலதெய்வம். அதாவது ஆணாக பிறந்தால் பச்சை முத்து பச்சைப்பன் பச்சான்னு பேர் வைப்பாங்க, பெண்ணாக பிறந்தால் பச்சைம்மாள். பச்சைன்னா மரங்கள் தானே, மரத்தை வணங்குறது தானே. இப்போ மாரிமுத்துன்னு என்னென்னா மழைத்துளி, இயற்கை வணங்குனது தானே. பழைய கடவுள் முறையை தமிழர் முறையே வந்து இயற்கை வழிபாடு தானே. அந்த பேர் தான் அப்பா பேர். உங்களுடைய ஒளிப்பதிவில் மிகப்பெரிய வெற்றிப்படானா சினிமா வெற்றி? சினிமா வெற்றியை நான் பெரிய வெற்றியாக கண்டது நான் வந்து இந்த மன்சூர் அலிகானோட ஒரு படம் பண்ணேன். ஐயோயோ எப்படி ஒரு வெற்றி! இந்த நீ ராஜாதி ராஜா ராஜமார்த்தாண்ட கிருஷ்ண காமராஜன் அந்த படம், அடேங்கப்பா பெரிய வெற்றி அது. அந்த நேரம் உழைப்பாளியெல்லாம் படம் வந்தது, அது ஒரு ஆமாம் பயங்கர கலெக்ஷன். நீங்கள் கேளுங்க, அதை எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு படம். ஆனால் அந்த கதை இன்னைக்கு நீங்கள் பாருங்களேன், இன்னைக்கு வந்து ஒரு சினிமா வந்திருக்குல்ல கதாநாயகனுக்கான குணங்களோட, அப்போ படம் வந்தது இல்லை, அதில் கதாநாயகன்லாம் கிடையாது, ஒரு திருடன் தான் கதாநாயகன், ஒன்றா நம்பர் ஃப்ராடு. அதுதான் அது அந்த ஃபார்முலா முத முத செஞ்சு அந்த படம் தானா? உண்மையே சொல்கிறேன், ரொம்ப இதாக இருந்தது அது. அதனால தான் அந்த படம் ஓடிருக்கு, சும்மா ஏதோ பைத்தியம்லாம் முடிக்கல மக்களுக்கு அது. அப்புறம் மதுமதினா, ஆமாம் எல்லாமே அகத்தியம் தான். இவர் இப்போ கே பிரபாகரன் அவருடைய பிரபாகரன் ப்ரொடியூசர். ஆமாம் ஆமாம், வைகாசி பிறந்தாச்சு எடுத்தார் இல்லையா, அதுக்கு அடுத்து அந்த படம் அதுதான் முதல் ஹிட்டு. அப்புறம் தான் அஜித்தோட ரெண்டு படம் நீங்கள் பணியாற்றினீங்க, ரெண்டு படமும் மிகப்பெரிய வெற்றி படங்கள். நல்லா அஜித் என்பவர்னா அவர் இன்றைக்கும் அப்படி தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் அறியற செய்தி மூலமாக ரொம்ப இயல்பான மனிதன். சுமார் பைக்கை வச்சுருப்பார், பைக்கில் தானே வர்றது நம்ம வீட்டுக்கெல்லாம். இந்த இப்போ அண்ணன் உட்காந்து பேசுகிறீங்களா, இந்த இடம் அஜித் தான் முன்பணம் கொடுத்தது. அப்படியா? ஆமாம், அந்த இடத்துக்கு முன்பணம் கொடுத்து கொடுத்து ஆமாம் நிலவனாகல வந்து கடத்துக்கெல்லாம் அலைஞ்சோம், ரெண்டு பேர் தான் வந்து அலைஞ்சோம், வந்து பார்த்துட்டு அஜித் தான் கொடுத்தது அவர். அது பெரியது, அஜித்தை நினைக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா காதல் கோட்டையோடைய பணம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, இந்த இடத்துக்குள்ளே இருக்குது. அடுத்தது வந்து கண்ணுதிரை தோன்ற நாள், காலமெல்லாம் காதல் வாழ்க்கை, இந்த பணமெல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போல்லாம் என்னென்னா 30,000-40,000 தானே கேமராமேனுக்கு என்ன தருவாங்க, உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது. அதில் வாங்கின இடம் அது. அப்போ வந்து நான் அவர் வந்து ஒரு இந்த வான்மதி படப்பிடிப்பு இருக்குல்ல, அதாவது துணிச்சல் ஒரு மனிதனுக்கு இருக்கலாம், அவ்வளோ துணிச்சல். அதனால் துணிச்சலுக்கு குறைஞ்ச ஆளே கிடையாது, வெட்டுனா வெட்டு குத்துனா குத்து கிளம்புற ஆளத்தான் இல்லாம். ஆனால் ஒரு நல்ல கண்ணுக்கு தெரியுது மிகப்பெரிய ரிஸ்க்குன்னு, ஆனால் இந்த ஷாட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் நான் நிறைய எச்சரிக்கை கொடுத்தேன். ஒரு ஒரு இந்த இதில் எடுத்தோம், பெசன் நகர் கடற்கரையில் ஒரு சண்டை காட்சி, பம்மல் ரவி அவர் தான். அதுனா நீங்கள் நேரில் பார்க்கும்போதே உயிர் போகுது நமக்கு, இப்படி ஒரு காட்சி அமைக்கிறானுங்க. என்னென்னா அந்த பைக்கு அப்படி மேலே குதிச்சு போய் ஒரு 20 மேலே இருக்கும் உயரம், அந்த பேனரில் போய் கிழிச்சிக்கிட்டு அந்த பக்கம் வரணும். இது என்ன நடக்கிறதா, அது இதுக்கு ஒன்று தயாராக இருக்கானுங்க. நான் போய் அசிஸ்டண்ட்லாம் லைட்டிங் பண்ண சொல்லிட்டு போய் வந்து பார்க்குறேன், இது ஷார்ட்டு
எல்லாம் எடுக்க முடியாதுன்ட்டு நான். ஏன்னா அதுக்கு முதல் ஷாட்டு தான் நான் என்ன எடுத்திருக்கேன்னா அது படத்துல வரும் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு பிடிச்சிட்ருக்கோம் தேய்ச்சிக்கிட்டே போவோம் அந்த பைக்கு வான்மதியில் ஒரு சண்டை காட்சியில் அது இப்போலாம் கிராஃபிக்ஸில் நெருப்பு வர மாதிரி பண்ணுறாங்கல்ல அப்படியே வரும் இதுக்காகவே அது மாதிரி செய்கிறாராட்டிருக்கு நான் நினச்சேன் விபத்தாயிடுச்சுன்ட்டு நான் கேமரா விட்டுட்டேன் இப்படி ஆமாம் என்ன கண்ணுக்கு எதிரே ஒருத்தவன் சார் பட்டிக்கிட்டு தெரியுது நினச்சி நான் கேமரா விட்டுட்டு ஓடுறேன் காப்பாற்றுறதுக்கு அப்படி பண்ணாலும் அப்புறம் சரி பண்ணி எடுத்துட்டா அது சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார் யார் இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் எனக்கு கோவம் வந்துச்சு எனக்கு அஜித்தே குதிக்கிற மாதிரி ஆமாம் அவரு தான் ரெண்டாவது இதை நான் எடுக்க முடியாது அவர் பாண்டியன் சார் இருக்கார் பக்கத்தில் அப்போ தான் வந்திருக்கார் நைட்டு ஒரு 11:30 அளவில் இதை நான் எடுக்கவும் மாட்டேன் இவர் நடிக்கக்கூடாதுன்ட்டு நான் அண்ணா அதெல்லாம் நடிச்சிருந்தா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அஜித்தே இல்லை எப்படி இருக்க முடியும் என்ன நடந்திருக்கும் எதுக்குன்னா எனக்கு அவர் மேலே அவ்வளோ பற்று பற்று தங்கமான பையன் எப்படி ஒரு அன்பு ஒரு ஒளிவு மறைவு எதுவும் இருக்காது ஏதாவது இதை செஞ்சால் இது செய்வாங்க இதில் உதவி செய்கிறதில் அட்டகாசமான ஆள் நல்ல ஒரு நட்பு அது மாதிரி சந்திப்பு பெருசாக இல்லை கடைசி காட்சி முதல்ல கடைசி நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கங்க ஒன்றாவே இருப்போம் ஒன்றாவே பைக்கெல்லாம் நிறையா போயிருக்கோம் வந்திருக்கோம் பசங்களோடலாம் பழகினாலும் வீட்டுக்கெலாம் வர்ற ஆள் ஊருக்கு என்னோடய ஊருக்கெலாம் வர்றவர் பத்திரக்கோட்டைக்கெலாம் அப்படியா ஆமாம் 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 வந்திருக்காரு அது படம் வெளியாச்சு அது நம்ம கதல்கோட்டை அந்த முதல் காட்சி ஏவிஎம் ராஜேஸ்வரில் தான் உட்காந்து பார்த்துட்ருக்கோம் அகத்தின் நான் இவர்கள்லாம் அஜித்லாம் பார்த்துக்கிட்ருக்கோம் அப்படி அதுதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு முன்னாடியே தெரியும் நமக்கு நல்ல படம் அப்புறம் ஃபோனாக வருது அகத்தியனுக்கு ப்ரொடியூசர் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இதை எடுங்க லட்சுமி மேகஸ் ஃபோனாக இருக்குன்றேன் எடுத்தீங்கன்னா லட்சுமி மேகஸ் ஃபோன் அகத்தியனுக்கு சொல்கிறேங்க லட்சுமி மேகர்ஸ் ஃபோனுங்க எடுக்கிறேன் அப்படியா ஏன்னா அவங்களாம் படம் ஒன்றா தான் வருவாங்க அதுக்கு முன்னாடி நீ எங்கே போனால் யார் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு புரியுதில்ல புரியுது புரியுது இது உங்களுக்கு கிண்டலாக இருக்கும் சத்தியமாக நான் சொன்னது எனக்கு தெரியும் ஏன்னா நமக்கு ஏன்னா அதெல்லாம் பெரிய நிறுவனம் கிட்டே அவ்வளோ சாதனையான பெரிய பெரிய முதலீட்டில் படம் எடுக்கிறவங்க ஒரு வெற்றி பெற்ற பிறகு தானே நம்ம கிட்ட போக முடியும் அப்படி பேசியிருந்தேன் அன்னைக்கு தான் நாங்கள் பார்த்தோம் வந்தோம் அதன் பிறகு நான் ஒரு அந்த அடையார் கேட்டு இப்போ கரௌன் பிளாஸா மாதிரி இருக்கு இல்லையா அதில் நண்பரோட நான் கழிவறை போயிட்டு வந்தேன் வந்து பார்த்தா ஒரு குழந்தை ஏதோ தள்ளுவண்டியில் ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை பார்த்தோன்னே நின்றுட்டேன் எனக்கு குழந்தைன்னா பார்த்து அவ்வளோ ஆசையாக இருக்குது நான் வந்துட்டு அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் நிமிந்தே பார்க்கல அது ஆறாம் மணி பார்த்தா இங்கேயும் பார்த்தோமே அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க இவருக்கு துணைவையார் சஜித் ஆ அவரை மட்டும் அவர் விரும்புகிறாரு பார்த்துட்டு சிரிக்கிறாரு நான் அப்போ என்னன்னு கேட்டுங்க சஜித்துக்கும் தெரியும் குறைச்சா இவ்வளோ அழகாக இருக்குல்ல குழந்தை நான் யாரோட நினச்சிக்கிட்டு சிரித்தார் அவர் எப்படி இருக்கு என்னன்னாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இல்லை உங்களுடைய திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் காதல் கோட்டை ஆமாம் எனக்கும் ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஒரு ஒரு வணிக அளவில் என்னை வந்து எனக்குன்னு ஒரு டிமாண்டை உருவாக்குச்சு தங்கரோட கால் ஷீட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அவரை சினிமாட்டோகிராஃபராக போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வர்றது பெரிய காரியம் இல்லை அது வந்துச்சு நான் தான் சூஸ் பண்ணேன் படங்களை தேர்வு பண்ணது நான் தான் எனக்கு ஒரு நான் தான் இயக்குநர்களே தேர்வு பண்ணுவேன் இந்த படம் பண்ணலாம் வேணாம் அந்தளவுக்கு பெரிய இது வந்தது ஆமாம் சிவசக்தி பாண்டியனோட எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து ஆமாம் ஆமாம் இயக்குநர்கள் மாறிட்டு இருப்பாங்களே தவிர நீங்கள் பர்மனெண்ட்டாக இருப்பீங்க அப்படி பல படங்கள் பண்ணீங்க ஒரு குறிப்பிலே பிடிச்சிருவார் இவன் வந்து வறுமையில் இருக்கான் இல்லை இவன் இப்படி பேசுகிறான் அப்படி ஒரு 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 வகையான வள்ளல் தன்மையோட ஆள் தான் அவர் எனக்கு அவருக்கும் ஒரு ஒரே பிறந்தநாள் அப்படியா ஆமாம் ஒரே பிறந்தநாள் ஒரு வயசு நான் மூத்தவன் அப்போ நான் வந்து சிவசக்தி தேட்டருக்குள்ளே பாடியில அம்பத்தூர் அங்கே அங்கே தான் வந்து படம் பார்ப்போம் அப்போ அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் படங்கள்லாம் வாங்குவார் ஒரு சின்ன தொடர்பு இருந்தது அப்புறம் அகத்தினை பார்த்து படம் பண்ணலாம் அப்படின்னா அவர் நாங்கள் போனோம் அப்படி சின்ன நிறுவனமாக தான் தொடங்கினது அது அப்போ அந்த தொடக்கம் இருக்கு இல்லைங்க ஒரு ஒரு இந்த மேசைகளை வாங்கிட்டு வந்தது கீழே உட்காந்து முதல்ல டிஸ்கஷன் பண்ணது பாய் போட்டு அப்புறம் ஒரு ஒரு மேசையாக வாங்கினது ஒரு ஒன்று ஒன்றா வச்சது இந்த தொடக்கத்திலே இருக்குல்ல அப்படியே கூடவே இருந்து வந்த வளர்ச்சி இருக்கு இல்லைங்க அது நட்புக்கான ஒன்று தானே அதில் நான் வந்து ஒளிப்பதிவாளருக்கான அந்த எல்லையோடவே நான் இருந்துக்கிட்டேன் அவர் இதாகவே இருந்தார் ஒரு குடும்ப நண்பர்களாகவே இருந்தோம் எல்லா படங்களும் அது ஏறக்குறைய ஒரு 7 படங்களுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பண்ணது எனக்கு வந்து ஏன்னா ஒரே ஒரு தடவை கூட எனக்கு சம்பளம் இவ்வளோ கொடுங்கன்னு நான் கேட்டதே இல்லை அவர்கிட்ட கடைசி வரைக்கும் நான் கேட்கல ஆமாம் அவருக்கே தெரியும் அவரே கொடுப்பார்
என்னங்கிட்ட காதல் கோட்டையெல்லாம் அதிக சம்பளம் எனக்கு தான். அப்படியா? ஆமாம், அஜித்தை விட அதிக சம்பளம். ஆமாம், அதிக சம்பளம் எனக்கு. அது ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் என்னோடய உழைப்பு தெரியும். ஏன்னா அப்போ தான் நான் தானே இந்த நிறைய எட்டு படம் பண்ணியிருந்தேன், இவங்களாம் புதுசு தான் அந்த நேரம் அப்படி இருந்தது. அப்புறம் கலமலங்கால் வழக்கு நிறையா உயர்த்தி கொடுத்தாரு. அப்புறம் கண்ணுதிரை தோன்றினாலும் இப்படி ஒரு ஒரு படத்துக்கும் அதாகிடுச்சு. நானாக கேட்டதே இல்லை. அப்புறம் இந்த படம் வாங்கிட்டு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப போராடினேன் காசு இல்லாமல். அடுத்த படத்துக்கு கழிச்சிக்கலான்னு மொத்த பணத்தையும் கொடுத்து வீடு கட்டுங்கன்னு சொன்னார். பா, இது யார் செய்வாங்க? நான் எவ்வளோ தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ணியிருக்கேன், எத்தனை செக்கு அப்படியே கிடக்குது, ஒன்றும் யாரும் இது கிடையாது. இவர் இல்லை, நீங்கள் சார் உங்களுக்கு வீடு வேணும் சார், நீங்கள் வீடு வாங்க. எனக்கு தெரியவே இல்லை, நான் எனக்கு தெரிய எனக்கு வந்து வீடு வேணும் கார் வேணும்லாம் இல்லை. நான் அழகி முடித்து சொல்ல மறந்த கதை படம் பண்ணும்போது தான் ஒரே ஒரு கார் வாங்கினேன். அது வரைக்கும் நான் பேருந்தில் தான் போய்கிட்டு இருந்தேன், ஆட்டோவில் தான் போய்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு என் வாழ்நாளில் ஒரு நான் வந்து என்னுடைய உடன் பிறந்த ஒரு சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவரும் ஒருத்தர், எங்கள் சகோதரர்களில் பாண்டியன். அவரை நான் மறக்கவே முடியாது. என்னங்கிட்ட என் மனைவிக்கு கடவுளே அவர் தான், அப்படி வச்சுருக்காங்க. ஏன்னா பொருளாதாரத்தை நெருக்கடிகளை சந்திச்சதெல்லாம் அவங்க தானே, கரெக்ட், அவங்களுக்கு தானே அது தெரியும். அதுதான் திறமை எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னா, திறமை இருக்கிறதால ஒருத்தன் வந்து உயர்ந்துட முடியாதுல்ல. நம்ம நடந்துக்கிற முறை, அந்த நம்பிக்கை, இதெல்லாம் தான் எங்கள் ரெண்டு பேரும் இணைச்சது. தமிழ் தவிர ஹிந்திலையும் நீங்கள் அகத்தியனோட சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். எப்படி இருந்த அகத்தியனோட பணிபுரியுது அந்த விஷயம்? சரியா, சங்க இலக்கியங்களை நான் படிக்கலை. நான் வந்து நவீன இலக்கியங்களை தான் படித்தேன். சங்க இலக்கியங்களை வெறும் மதிப்பெண்களுக்காக தான் நான் படித்தாள். ஆனால் இன்றைக்கி நான் அதை படிக்கணும்னு நிறைய வாங்கி வச்சுருக்கேன், நேரம் இல்லை. அவர்கிட்ட இருந்தால் நான் நிறைய சங்க இலக்கியங்களை நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு தேடல் உள்ளவர். இன்னொன்று, நவீன சினிமாவினுடைய போக்கை வந்து அவர் எப்படியும் தெரியல, அவருக்குள்ளே இருக்குது. அவர் வந்து ரொம்ப பழைய ஆட்களோட வேலை செஞ்சால் கூட அது காட்சி வடிவமாக மாற்றுறதுக்கு தொழில்நுட்பம் வேணும், அதனுடைய எல்லை என்னங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அது முழுக்க எனக்கு இடமளிச்சார். நான் சொல்லுவேன், இந்த காட்சி இப்படி அமைச்சா சரியாக இருக்கும், சொல்ல மாட்டேன். இப்படி இப்படி இங்கேருந்து அங்கே போகிறாங்க, இங்கே உட்காடுறாங்க, இங்கே வர்றாங்க, இப்படி பண்ணிக்கலாம் சார், இதெல்லாம் இது இந்த பொருள் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படிங்களா அப்படின்னு பார்ப்பார். சரியாக இருந்தால் சரி தான். விருந்தாவத்துக்கு சில பேர் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இல்லை. முழுமையாக நான் அவரோட படங்களில் பணியாற்றி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் உயர்ந்தேன். அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் எனக்கான தன்னம்பிக்கை எடுத்துக்கிட்டு அடுத்த வளர்ச்சிக்கு நான் போனேன். எனக்கு தெரிஞ்சேன்னா ஒரு உரையாடல்களில் அந்த அது இந்த வசனம் எழுதுறதில் அகத்தியன் தான் தி பெஸ்ட். இல்லையா? ஆமாம், இது வரைக்குமே. அதாவது அது ஒரு ட்ராமேட்டிக்காக இருக்கணும். நீங்கள் இயல்பாகவே இயல்பாக இருந்ததுன்னா அவர் நொந்து போயிடுவாங்க. இயல்பாக ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் காட்டுவீங்க? இப்போ நாலு மணி நேரம் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும், நாலு மணி நேரத்தையும் நீங்கள் சினிமா காட்டினா யார் பார்க்குறது? அதுக்குள்ளே கொஞ்சம் அந்த கலை வடிவத்தோடு ஒரு கற்பனை கலந்து, இல்லையா, அது ஒரு இயல்புத்தன்மையும் கலந்து வர்றது தானே ஒரு படைப்பு. கரெக்ட். அதை வந்து எனக்கு அவர் உதவியாக இருந்தார், அவருக்கு நான் உதவியாக இருந்தேன் அப்படி தான் சொல்லணும். நம்ம அவர் ஏற்கனவே எடுத்த படங்களுக்கும் என்னோட பணியாற்றிய படங்களுக்கும், எந்த இயக்குனராக இருந்தாலும் என்னோட பணியாற்றிய படங்களை நீங்கள் வித்தியாசத்தை உணர முடியும். அது அந்த அந்த ஒரு திரைப்படத்துக்கான அந்த அந்த ஒரு தகுதியோடு அப்படி அப்படி எட்டி வந்துடும். ரொம்ப அவர் ஒரு மனிதனாக சிறந்த மனிதன், ஒரு திரைக்கதை ஆசிரியராகவும் சரி, ஒரு ஒரு எழுத்தாளராக, எல்லாத்துலேயும் இன்னமும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி பிரிக்க முடியாத ஒரு நட்பு அப்படி இருக்க, அது பெரிய காரியம் இல்லை இவ்வளோ காலமாக இருக்கிறது. இந்த காதல் கொட்ட படம் முடித்து பார்த்த வினியோகர்கள் சில பேர் கூட அந்த படத்து மேலே நம்பிக்கை இல்லை. இல்லை, படம் உருவாக்கத்தின் போது உங்களுக்கு அந்த படம் வெற்றி பெறுற நம்பிக்கை இருந்ததா? எந்த அளவில் என்னுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது சிவசக்தி பாண்டியன் அவர்களுக்கு தெரியும். அந்த படத்துக்குள்ளே நான் என்னெல்லாம் செய்திருக்கேன்னு அவருக்கு அகத்தியன் சாருக்கும் தெரியும். அவ்வளோ தூரம் நான் வந்து வெறும் கேமராமேனாக இல்லாமல் நிறைய உள்ள வந்து அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கோம். அவர் ரொம்ப ஒரு பெரிய ஆள். அவர் அது அவ்வளோ ஒரு பெருந்தன்மை. அதாவது தவறுன்னு நான் தான் செய்திருப்பேனே தவிர, எல்லா தவறையும் ஒரு தாய் பொறுத்துக்கிற மாதிரி பொறுத்துக்குவார். அந்த புன்னகையோடு அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார். நான் ரொம்ப ஒரு சிடுமூஞ்சி, கோபம் வரும், திடீர்னு வெடுக்குன்னு பேசிடுவேன். எல்லாத்தையும் வேற ஒரு ஆள்லாம் என்கிட்ட வேலையாக என்னை வச்சுட்டே இருந்திருக்க மாட்டாங்க. அது அவருடைய பெருந்தன்மை. மறுபடியும் அவரோட சேர்ந்து ஒரு படம் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எனக்கு சிவசக்தி பாண்டியன் அவர் தயாரித்தா இன்னும் சிறப்பு, அஜித் போன்றவர்கள்லாம் நடிச்சிட்டாங்கன்னா பெரும் சிறப்பு. உயர்ந்த படைப்பை அவர், கரெக்ட்,
ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த முழு காம்பினேஷன் அமைஞ்சு திரும்பவும் ஒரு படம் உருவாச்சுன்னா நிச்சயமாக. ஆமாண்ணா, எனக்கு வந்து இந்த காதல் கோட்டை வந்து மிக கவனமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அது எந்தெந்த நொடி என்ன நடக்கும், எப்படி அதை அணுகணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்தால அதனுடைய வெற்றி பல மடங்கு வெற்றி. இந்த வெற்றியை வந்து நான் முன்னாடியே உறுதி செய்தார். அதில் எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. பல நேரங்களில் நான் அப்படியே வியூ ஃபென்டர்லேயே அழுதுகிட்டே தான் எடுத்தேன். பல காட்சிகள் நான் எடுத்தேன். அது எனக்கு தான் தெரியாது. ஒரு கண்ணு இப்படி மூடிருப்போம், ஒரு கண்ணால் தானே பார்ப்போம். ஒரு கட்டத்தில் மங்கல் ஆகிடும், பார்க்கவே முடியாதுல்ல, முடியாது, ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் கண்ணு எடுத்து தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படிலாம் பல காட்சி எடுத்தது. அது எனக்கு உறுதியானது எங்கன்னா, ஜெமினி லேப்பில் நாங்கள் முத முத பிரிண்ட்டு தயார் பண்ணிட்டோம். தயார் பண்ணிட்டு முத முத அப்படியே சூடாக வருது ஒரு ஒரு ரீலாம். அது அந்த மிஷின்லேருந்து வரும்போது சூடும் இல்லைங்களா. இப்போ வடை சுட்டவுடனே எடுத்தோடனே ஒரு சூடு இருக்கு இல்லையா, அது அப்படியே அந்த பிரிண்ட்டில் இருக்கும். அதை ஃபோனை மேலே போய் பார்த்தோடனே எனக்கு, அப்போ யாரும் ஒரு நண்பனுக்கு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இந்த படம் இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு தமிழ் சினிமாவுடைய போக்கே மாற்றும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அகத்தையும் நான் அப்போ வரல, ஏதோ குளிச்சுட்டு வரேன்னாரு. வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் இருட்டரில் தான் உட்காந்து பார்த்தோம். காலையில் 7:30 படம் இப்போ அப்படி லேபர் அப்படி தானே 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடைவேளை சாரி, அந்த இது வந்தது இல்லையா, அந்த கிளைமேக்ஸ் காட்சி, அந்த ஒரு பார்வையாளனுக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. இப்போ அந்த இசையோடு வரும்போது, முன்னாடியே வந்தாச்சு எல்லாம் இதாக முடிஞ்சாச்சு, அந்த இசையோடு வந்த உடனே நான் அகத்தேனும் போய் கட்டுப்படி கதறி அழுதுட்டேன். எனக்கு வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ரொம்ப சத்தம் போட்டு அழுதேன். அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு நினைக்கிறீங்க, என்னவோ இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு சினிமா படத்தோட வெற்றி மட்டுமா அது? இன்னையோடு நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் விடுதலைடா அப்படின்றது தான் அது. அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. அது இதுக்கப்புறம் நம்ம எவங்காலையும் போய் நீ விழ வேணாம், நிற்க வேணாம், எவனையும் கெஞ்ச வேணாம், எல்லோரும் நம்மளை தேடி வருவான் அப்படிங்கிறது எனக்குள்ள தெரிஞ்சிச்சு. வந்துடுச்சு. அப்படியே கட்டி பிடிச்சி அவர் அழுதுட்டு ரொம்ப இதாகிட்டேன். அவர் என்ன ரொம்ப இது பண்ண, சார் விடுங்க சார், என்ன சார், நம்ம நல்லா இருப்போம் சார், விடுங்க சார், என்ன இது, எனக்கு அந்த ஜெமினி லேப் அந்த இடம் அந்த சீட்டு இன்னும் அந்த இருட்டு ரொம்ப பெரியது. அதே தான், ஆனால் ஒரு கேமராமேன் தானே முதல்ல இதை தான் பாருணும். பார்வையாளனுக்கு யார் காட்டுறான், டைரக்டரை வேடிக்கை பார்க்குறோம் தானே. அப்போ நம்ம தேர்வு செய்து தானே எடுக்கிறோம். இது இந்த உருவத்தில் இதை மட்டும்தான் காட்டணும், இதை மட்டும்தான் காட்டணும்னு அப்படி பார்த்து 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 எனக்கு அது சரி நம்ம செஞ்சதெல்லாம் அப்படின்னு வரும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அது எப்படி சொல்கிறது? அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையின் நாயகனாக அஜித் நடிச்சிருந்த படம் இது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவ அதான் சரியாக தான் சொன்னீங்க. அதாவது தன்னை முழுமையாக ஒப்படைக்கிற ஒரு நடிகன். ஐயோ, சினிமாவுக்காக நீ என்ன சொல்லு செய்கிறாள், நான் அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை. எல்லோருக்கும் ஒரு ஒரு ஏதாவது ஒரு திசை மாறிடுவாங்க, அப்படி ஒரு டைவர்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி எப்படி விளையாடு, எப்படி வேலை பார்த்து என்ன செய்வோம், விட்டே கொடுக்க மாட்டார். அந்த சிவப்பு லோலாக்கு பாட்டு ஒரே நாளில் எடுத்தது. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது, ஒரே நாள் அதிகாலை 5 மணிக்குன்னா 5 மணிக்கு நானும் வரும் ஒரே அறை தான். அப்படியே? ஆமாம். அப்போ என்னக்கா பெரிய, அவரும் பெரிய ஹீரோ கிடையாது, நானும் அது எதுவும் இருக்கு இல்லையா. அதான் இன்னொன்று அங்கே இதுக்கு ராஜஸ்தான் போயிருக்கோம். அப்போ உங்களுக்கு தெரிந்தேன், நான் அந்த படமே ஒரு 50-55 லட்சத்தில் எடுத்த படம் தானே அது. அப்போ ஒரே அறையில் தான் தங்கியிருந்தோம். அப்போ காலையில 4 மணிக்கெலாம் எழுந்து கிளம்பணும்ல, அது எப்படி சில்லுன்னு இருக்கும். அப்போ சுடுதண்ணியெல்லாம் வருமா, வரலன்னு நினைக்கிறேன். எங்கே அது மாதிரி அரை கிடச்சிது ஏதோ ஒரு இடத்துல போய் 5:30 மணிக்கு. ஏன்னா அது அந்த ஷாட்டு நீங்கள் பாருங்க முடிஞ்சா, அந்த சிவப்பு லோலாக்கு அந்த அதிகாலையில் 4:30 போய் நின்றுட்டேன் அந்த ஏரியில். ஏரிக்கு நடுவில் ஒரு அந்தப்புறம் இருந்திருக்கு, ஒரு அரண்மனை அந்தப்புறம். அது இப்போ ஹோட்டலாக ஏதோ ஆயிருப்பாளுக்கு. அதை ஒரு எடுத்ததில் இவரும் வந்து நிற்கிறாரு 5 மணிக்கு. நான் சொல்கிறேன், இது முதல்ல இந்த கொஞ்சம் சில்லவுட் ஷார்ட்ஸு இந்த குரூப் இதெல்லாம் எடுத்துகிட்டு அஜித் வந்தா எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டே வந்து நின்றுட்டுருக்காரு ஆள். எப்படி அன்றைக்கி ராத்திரி நான் 2:30 முடித்தோம் பாட்டு, சோர்ந்து போகிற ஆளே கிடையாது, எதுக்கும் சோர்ற ஆள் கிடையாது, மறுப்பு கிடையாது. 10 டேக்குனாலும் 10 டேக்கு, அது ஒரு பெரிய அதனுடைய வெற்றியை தான் இப்போ அனுபவிக்கிறார்.
சிவசத்தியபாண்டியன் தொடர்ந்து தயாரித்த பல படங்களில் கதை நான் நடித்தவர் பிரசாந்த். பிரசாந்த் ஒரு நான் ஆனழகன் ஒரு படம் வந்தது இல்லை, அதில் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்ஸ் என்ன பண்ணுறதுக்கு அவர் தியாகராஜன் கூப்பிட்டுருந்தாங்க. அதுதான் எனக்கு அவரோட இதாச்சு. அவர் ரங்கா கேமராமேன் நினைக்கிறேன். அது கொஞ்சம் பல கொஞ்சம் ஒரு பாதி அளவில் இதாகிடுச்சு, மீதியெல்லாம் நான் பண்ணேன். அப்போ இது மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து ஏன்னா பல படங்கள் ஓடாமல் இருந்தது இல்லை, அந்த நேரத்தில் நமக்கு வேலை வேணும் இல்லையா, அப்போ போய் பாதியை செஞ்சு தர்றது இது மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து. அதில் எனக்கு இந்த கண்ணெதிரை தோன்றினாலில் இன்றைக்கி அது ரொம்ப நல்ல படம். அது கண்ணெதிரை தோன்றினால் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு நட்பு காதலை வந்து ரொம்ப கண்ணியமாக சொன்ன படத்தில் முக்கியமான படம். அந்த படமும் ரொம்ப அழகாக எடுக்கப்பட்ட படம் அது. அதில் பிரசாந்த் வந்து ஐயோ தங்கம் என்ன ஒரு நடி, எது சொன்னாலும் எல்லாம் சண்டை காட்சி நடன காட்சி, ஒரு நடிகனாக நல்ல பையன், பெரிய அளவில் எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஒருத்தர். என்னாச்சுன்னே தெரியல, பிரசாந்தெல்லாம் மறக்க முடியாது. இன்னும் அவங்க அப்பா ஒரு வாட்சி எனக்கு எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியல, இல்லை என்னோடய பிறந்தநாள்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நாங்கள் ஸ்டேடியத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து பண்ணி என்னால் ஒரு வாட்சி எனக்கு போட்டு விட்டார். எதுக்கு என்ன அது என்ன, இல்லை இல்லை என் பிள்ளைய இவ்வளோ அழகாக நான் ரஷ்ய எனக்கு காமிச்சார் சார், என் பிள்ளையானு எனக்கு ஆயிடுச்சு, இவ்வளோ அழகாக காமிச்சிட்டிங்களே நீங்கள் அப்படின்னாரு. சரி அந்த வாட்சின்னு தான் நான் வச்சுருக்கேன். எத்தனை வருஷம் இருக்குது, 25 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் ஒரு இருக்க ஆள், இப்போ பிரசாந்த் வச்சு படம் நல்லாவே செய்யலாம். ஆமாம், நல்ல நடிகர்கள்லாம் நம்மகிட்டே இருக்காங்களே. ஆமாம், பெரியார் படத்தில் குஷ்பு மணியம்மையா நடித்ததில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரே ஒரு வருத்தம் என் வாழ்க்கையில், பெரியார் படத்தில் நடித்தது பெரிய மகிழ்ச்சி, ஆனால் தங்கிறது வந்து. நீங்கள் பணியாற்றிய படங்களில் மிக முக்கியமான படம்னு சொன்னால் பெரியார். இன்னும் கொஞ்சம் திரைக்கதை செய்யலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கள்ளழகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெறாது அப்படின்னு எப்படி சொன்னீங்க? அது படம் ஓடாது, இது ரொம்ப இது வேணாங்க, இது இது பிடிக்கவே இல்லை, என்னை விட்டுடுங்கன்ட்டான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.